பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. டூரிங் டாக்கீஸ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறுபத்தேழு ஆண்டுகளாச்சு சென்னைக்கு வந்து சினிமா உலகத்தை நான் வந்து நம்பி வந்து 67 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இதுக்கடையில் எப்படி இந்த சினிமா உலகத்துக்கு நான் வந்தேங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிடுறேன். எனக்கு 7 வயசாக இருக்கும்போது பஞ்சாயத்து போர்டு கிளார்க்காக இருந்தால் என் தந்தை இறந்துட்டார். நாங்கள் சாதாரண குடும்பம் தான். இந்த சினிமா உலகத்தில் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அண்ணன் சிவாஜியை தவிர எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற பல பேர் தகப்பனை இழந்துட்டு தான் சினிமா உலகத்துக்கு வந்திருக்காங்க. பல பேருடைய வாழ்க்கையை பாருங்கள், தகப்பன் இல்லாமல் தான் சினிமா உலகத்துக்கு வந்தாங்க. ஏன்னா தகப்பன் என்றைக்கு இல்லையோ அன்றைக்கே அந்த குடும்பத்தில் தரித்திரியம் தாண்டமாயிடும். அப்போ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எங்கள் ஊருக்கு முத முதல்ல சினிமா வருது. முதல் 1937 வாசப்போம். நான் 30 பிறந்துட்டேன், 31 தான் சினிமாவே வந்தது. அதுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன். அப்போ 37 டூரிங் டாஸ் நம்ம எங்கள் ஊருக்கு வருது. அந்த டூரிங் டாஸில் கிருஷ்ணலீலைன்னு சொல்லி ஒரு படம் நடிச்சு, முதல்ல நான் பார்த்த படம் கிருஷ்ணலீலை. அந்த படத்தில் யார் ஆக்ட் பண்ணதுன்னு நான் முக்கியமாக சொல்லினா, நான் அப்போல்லாம் தெரியாது இவர் யாருன்னு, ஹீரோ யாருன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் யாருன்னா, நம்ம கலைஞர் கருணாநிதியோட மாமா தான் ஹீரோ அந்த படத்தில். நம்புவீங்களா, ஜெயராமன் பேர். நீங்களாம் இது இதில் பாப்பாட்டுன்னு பராசக்தியில் பாடியிருக்கார்ல, கா கா பாட்டு நெஞ்சு பொறுக்குது இல்லையோ, அந்த ஜெயராமன் நிறையா பாட்டு பாடியிருக்கார். கொஞ்சம் நெஞ்சமில்லை ஜெயராமன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அவர் தான் ஹீரோ அந்த படத்தில். ஆள் ரொம்ப அழகாக இருப்பார். நான் சென்னைக்கு வந்த பிறகு அவரை பார்த்து நான் பழகியிருக்கேன். அவர் யாருன்னா நம்ம கலைஞருடைய மாமா. கலைஞரையும் சில கம்பெனியும் கூப்பிட்டு போயிருக்கார். ஆரம்ப காலத்தில் அவர் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு சில கம்பெனியில் போய் சுபாஷம் பண்ணியிருக்கார். அன்றைக்கு தெரியாது அவர் மாமான்னு. முதல் படம் அதை பார்த்தா பிரமிக்கிறது மாதிரி இருக்கு. என்னடா இது, நம்ம வரும்போதெல்லாம் இங்கே ஒரு பெரிய பில்டிங்கு ஒன்றும் இல்லை, வெறும் திறதேன் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வீடு வருதா, எப்படி அதுக்குள்ளே எப்படி கட்டி முடிக்க முடியும். அந்த குழப்பத்திலே படத்தை மாற்றி முடிச்சுட்டு படம் முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க எல்லோரும். போனது பிறகு நான் போகலை, இந்த வீடு என்னன்னு பார்த்துருவோம், திடீர்னு எப்படி கொண்டாந்து இங்கே நிறுத்த முடியும் பெரிய வீட்டை அப்படின்னு மெதுவாக திரைக்கு பின்னால் ஒரு ஓலை இருக்கும் சைடில். கேத்து கொட்டைன்னா ஓலை தானே, தென்னங்கேத்து. ஓட்டை போட்டு எட்டி பார்த்தா வீட்டை காணும். சவுக்க கம்பில் ஒரு குறுக்க இது போட்டு அது மேலே ஸ்பீக்கரை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வீடெல்லாம் இல்லை. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இப்போ வீடு அதுங்களை காணாமல் போயிடும். 7 வயசு முடிய போகும்போது அவ்வளோதான். சரி, இது எப்படி பார்த்தேன் சொல்லி என்ன செய்யுதுன்னு. அப்போ நான் சினிமாவுக்கு முத முத வந்தது வீட்டில் 2 அண்ணாவை தூக்கிட்டு வந்து திருடிட்டு வந்து சினிமாவை பார்த்துட்டேன். எங்கள் ஊரில் எழுமலையில் 2 அண்ணா இருந்தால் கேழ்வரகு வாங்கி அதை திரித்து கழிக்கிண்டி சாப்பிட்ருவோம். 2 அண்ணா கிடச்சப்போ தான், கிடைக்காதப்பெல்லாம் எங்களுக்கு சோறும் கிடைக்காது. 2 அண்ணா கிடச்சா எங்கள் அம்மா, நாங்கள் 5 பேர். அதில் எல்லாத்துக்கும் மூத்தவர் எங்கள் அண்ணன், அதுக்கு மூத்தவர் எங்கள் அக்கா, அப்புறம் நான், அப்படி 5 பேர். அப்போ எங்கேயாவது காசு கிடச்சாத்தே அன்றைக்கி சாப்பாடு, இல்லைன்னா ஏதோ கீரைகள் ஊற செஞ்சுருக்கோம், அதெல்லாம் பிடுங்கி கிடைக்க மிளகாய் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு படுத்துருவோம். தண்ணி இதுதான் எங்கள் வாழ்க்கை. அப்பா இல்லாதனால அப்பா ஒன்றும் சம்பாரித்து வைக்கலை. அப்போ 2 நாள் தூக்கிட்டு வந்து சினிமா பார்த்துட்டேன். ஒன்றே காலெலாம் சினிமா டிக்கெட்டு. வீட்டுக்கு போனால் பெருக்குமாரி பிஞ்சிருச்சு. அட பாவி பிள்ளை எல்லோரையும் பட்டி, 2 நாள் இல்லாமல் பட்டினியா வீட்டில், நம்புவீங்களா? 2 நாள்ங்கிறது இப்போ எவ்வளோ தெரியுமா, இந்த 10 காசு பைசா வந்தது இல்லை இப்போ நமக்கு, அதை பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். அதுதான் அன்றைக்கி 2 அண்ணா. அண்ணா தான் அப்போ கணக்கு. இப்போ தானே பைசா, 57 இருந்தது இந்த பைசா வந்தது. அதுக்கு முன்னாலாம் அண்ணா தான் அடிப்பிச்சு வாங்கிட்டா. பாவி பேர் எல்லாரையும் பட்டினி போட்டேடா, சினிமா வாங்கினா உனக்கு என்னடா சினிமா அப்படி போடு. இப்போ எனக்கு முத முதல் பார்த்தது நான் கட்டபொம்மை நாடகம். முதல்ல பார்த்தோம், என்னடா என்னடா கட்டபொம்மா, எந்நேரம் பார்த்தாலும் கத்தி சண்டைன்னு ஒரு பாட்டு பாடி வருவாங்க.
அதுதான் முதல் பார்த்த நாடகம். வீட்டில் வந்து அதே மாதிரி ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு நாடகம் மாட்டி முடிஞ்சு என்னடா என்னடா கட்டவமா எந்நேரம் பார்த்தாலும் கத்துச்சேன்னா ஒரு ஸ்டூல் வந்து இன்னொரு தூக்கு தாவணம் பாரு ட்விஸ்ட் பண்ணி ஒதட்ட கழிச்சிருச்சு. அது முதல்லவே நமக்கு காயந்தான். அப்புறம் எங்கள் அம்மா கறித்தூளையும் உப்பையும் வச்சு அன்னைக்கு போய் மைத்தியம் அதான் யா டாக்டர்கிட்டலாம் போக மாட்டாங்க, உப்பு கறித்தூளி நுணுக்கி இதை வச்சு போட்டுட்டு ஆறி போச்சு. அப்போ எங்கள் அப்பா அப்போ உயிரோடு இருக்கார், என்னன்னார் இந்த மாதிரி நாடகம் போயிட்டு வந்து கட்டவுமே மாதிரி கத்தி எடுத்து சுற்றுறேன் ஸ்டூல் மேலே ஏறி விழுந்துட்டான். அவர் சிரிச்சுக்கிட்டே வருங்காலத்தில் இவன் ஒரு கலைஞனா வருவான் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இன்னும் மனசில் இருக்குது. அது சாகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னது அதுதான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. அப்படி வந்து நான் கஷ்டத்தில் இருக்கும்போது கொண்டு வந்து அடிப்பாங்கல்ல அடிக்கெல்லாம் வாங்கிட்டு சரி இப்போ நம்ம சினிமா பார்த்தாகணும். ஒரு நாள் பார்த்துட்டேன்ல அதுக்கு மது மாதிரி ஏறிக்கிடுச்சு மண்டையில், இதை தினமும் இந்த படத்தை பார்த்தே ஆனிச்சு சினிமாவே பார்க்காத காலம் எங்கள் ஊரே பார்த்ததில்லை பார்த்தேன். நீ என்ன செய்து அப்புறம் அடிச்சுட்டு ஒன்று விரட்டி விட்டுட்டு என்ன சொன்னாங்க, ரெண்டு நாள் கொண்டு வந்தாதே உனக்கு சாப்பாடுறான்ட்டாங்க. ஐயோ ரெண்டு நாள் நான் எங்கே போய் திருடுறது, இங்கே வீட்டில் திருடி போய்த்தேன் சினிமா பார்த்தேன் இல்லை வேறு எங்கே போய் திருடுறது. யோசனை பண்ணேன் நேரே கவுண்டர் டாக்ஸுன்னு அந்த தேட்டர் பேர், முதலாளி வேல்சாமி நடான்னு நல்ல தங்கமான மனுஷன், அங்கே போய் நின்றேன். எங்கே ஒரு துண்டுதே சட்டையெல்லாம் ஒரு பிழிஞ்ச கிழிஞ்ச சட்டை தான், 7 வயசு முடிஞ்சு 8 வயசு ஆக போகுது அப்படி நின்று யார் அணையினார், நான் கிளர்க்கு மகனே. கிளர்க்குன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அவருடைய நடத்தைகள் செயல்கள் எல்லாம் கொஞ்சம் விளம்பரமாக இருந்தது. ஓ கிளர்க்கு முத்தையா மகன் அணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு பேரை வாங்கிட்டு திடீர்னு விஷப்பொருள் வந்து ஒரே வார்த்தை செத்துட்டாருங்க அப்பா. அப்போ எல்லாருக்கும் என் மேலே ஒரு சிம்பத்தி வந்துச்சு, ஐயோ இந்த பிள்ளையெல்லாம் கஷ்டப்படுதுகளே அவர் இருந்தார் புண்ணியமாக இருந்தார் இப்படி நல்லதெல்லாம் ஊருக்கு செஞ்சார், வரி கொடுக்காதவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டார் எங்கள் அப்பா, அந்த மாதிரி நல்ல பேர் வாங்கி வச்சதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சவருடைய மகனாக நான் இருந்ததுனால எல்லாருக்கும் இறக்க வரும். அந்த வேல்சாமி நாடர் முதல் அங்கே வந்து லைசன்ஸ் வாங்கணும்ல பஞ்சாயத்து போடல, அது எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. எங்கள் அப்பானா சேர்மன் தான் கொடுக்கணும், அப்பாவை பார்க்கணும்ல கிளர்க்கு தானே எல்லாம் ஆளினாலும் இதெல்லாம் மனதில் வச்சு நீ கிளர்க் மகனாடா அப்படின்னாரு. ஆமாங்கண்ணே எதுக்கடா வந்தேனார், எனக்கு வேலை கொடுங்க என்னொன்னு சிரிச்சுட்டார். டேய் நீ என்னடா கத்திரிக்காய் மாதிரி இருக்கிற 7 வயசு முடிய போகுது, நீ என்னடா வேலை சினிமா கொட்டையில் பழக்க முடியும் இல்லைங்க, எப்படியாவது ஒரு வேலை பண்ணாதான் வீட்டில் சாப்பாடு நின்றுட்டாங்க கொஞ்சம் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படியா சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி நான் கேள்விப்பட்ட போங்கப்போ நல்ல மனுஷன் ஒன்று செய்யறியா. இந்த லேடிஸ் பக்கம் முறுக்குத்து நீ வா, உனக்கு டெய்லி ரெண்டுனா அந்த முறுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தவரை கொடுக்க சொல்கிறேன் அந்த பக்கம் போய் முறுக்கு ஊற்றுக்க அப்படின். ஏன் லேடிஸ் பக்கம்னா நான் சின்ன பையன், டூரிங் டாஸ் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு விளக்கமாக சொல்கிறேன். டூரிங் டாஸில் நம்ம லேடிஸ் எடுக்கு ஜென்ஸுக்கு மத்தியில் ஒரு பெரிய மனுஷு ஒரு 2 அடி 3 அடி உயரத்தில் போட்டுருவார், அந்த மனுஷு வரதுக்கு அப்போ அந்த பக்கம் லேடிஸு இந்த பக்கம் போகிறோம் ஜென்ஸு ஒரு கால் பகுதி லேடிஸுக்கு அப்படி போட்டுருவாங்க, அங்கே போய் முறுக்கு ஊற்றிட்டு வாடா அப்படின்னாங்க. சரிட்டு அது என்ன 7 வாட்டி லைட்டு போட்டு போட்டு படம் காட்டுவாங்க, ஒவ்வொரு ரீலுக்கும் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் போடுவாங்க அந்த காலத்தில். சரிட்டு முறுக்க இவ்வளோ பெரிய தட்டில் கொடுத்தான், அதை சுமக்கவே முடியாது. சுமந்து போய் விழுத்து போது ஃபஸ்ட்டு லைட் ஆஃபில் முதல் லைட் ஆஃப் ஆகிடுச்சு, மொத்தம் 6 தடவை அந்த ஒவ்வொரு ரீலுக்கு ஒரு லைட் ஆஃப் ஆகி போட்டு போய் ஆஃப் பண்ணுவேன். அங்கே வந்த ஒருத்தன் என்ன பண்ணான், அடைய பாலு அப்போ எனக்கு பாலகிருஷ்ணன் பேர் பாலு இங்கே வா, அங்கே ஒரு அம்மா இருக்குவார் தலையில் பூ வச்சுக்கிட்டு லைட் ஆஃபில் போய் என்னங்கிற அண்ணன் காளிமுத்து கொடுத்தாருன்னு சொல்லி இந்த முறுக்கை கொடுத்துரு நீ வாடாண்ண. ரெண்டு நாள் ஒரு காலநாவுக்கு முறுக்கு வாங்குங்க, ரெண்டு நாள் இவ்வளோ முறுக்கு கொடுக்கணும் அந்த காலத்தில். ஆகா முதல் வியாபாரம் போனியே நல்லா இருக்கட்டு இவ்வளோ வலி வாங்கி இப்போ தட்டை போட்டு நேராக உள்ளே போனேன். இப்போ லைட் ஆஃப் பண்ணதுலேருந்து போனோம், அப்படியே போய் பூ அங்கேன்னு தேர்ந்தேன் பூ கிடச்சது. அம்மா அந்த மாதிரி காளி என்ன கொடுத்தாரு முறுக்கு அப்படின்னு அப்படியே அந்த வாங்கி மாடிக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஓகே இப்போ இதுக்குள்ள லைட்டை போட்டுட்டா முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு விற்றுட்டு வந்துக்கும்போது அன்றைய தினம் அப்படி போயிடுச்சு. மறுநாள் என்ன வந்துட்டு ஒரு ஆள், ஏய் பால் இங்கே ஓடாண்ணா அங்கே போனேன், என்னண்ணே அந்த ஒரு பச்சை சிலை கட்டியிருக்கு பார்த்து பாரு அப்படின்னு. எங்கே நின்று அதோ பாரு சுகத்து முன்னால் உட்காந்துருக்குவாருண்ண அவனை தெரியுதுண்ணே. அவனுக்கு போய் இந்த நான் கொடுக்குற முறுக்க நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வந்துடுறான்,
எவ்வளோ கொடுத்தா நீ கொடுப்பேன்னா, நேற்று ஒரு அண்ணன் ரெண்டு நாள் கொடுத்தாரு அது மாதிரி கொடுன்ட்டு, ரெண்டு நாள் என்ன பாதி முறுக்கு விற்று போவேன், சரின்னு கொடுத்துட்டா. போய் அந்த நைட்டில் போய் கீழே தடை கிடச்சி பச்சை சிறைக்கு கொடுத்துட்டேயா. இப்போ இவன் கொடுக்குறத பார்த்துட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணால், மூணாவது நாள் முன்னேற்றம் வாழ்க்கையில், எவாடா பால் சிவப்பு சேலை ஒன்று தெரியுது அது கொடுத்துட்றான்ட்டான். எனக்கு ஷாக்கு, என்னடா எல்லா பிள்ளையும் சேலை பூன்னு. அப்போ நம்ம ஊரில் இப்படித்தானே எல்லோரும், நமக்கு என்ன முறுக்கை கொடுத்துருவோன்னு வாங்கிட்டு உள்ளே போய் லைட் ஆப்பில் போய் கரெக்டாக சிவப்பு சிலையை தேடுறது பெரிய சிரமமாக போச்சு. பிடிச்சிட்டேன் சிவப்பு சிலையை, பிடிச்சி கிடச்சி முறுக்கை கொடுத்த மாதிரிங்க, இந்த மாதிரிங்க அண்ணன் கொடுத்தாருங்க உங்களுக்கு, யாராக சிவப்பு சிலையை கொடுக்குறாரு பாவி, எனக்கு எவன்டா முறுக்கு போடுறது, லைட்டை போடுங்கடா போடுங்கடான்னு சத்தம் போடுறது வய ஆயாது கிளவி. ஊருக்கு பெரிய மனுஷன் பொண்டாட்டி, எனக்கு சிவப்பு சிலையை தேடி பிடிச்சி ஒரு சேலை கிடச்சது கொடுத்தது அவ்வளோதான், போடுங்கிற லைட்டு எவனே எனக்கு முறுக்கு கொடுத்தாரு லைட்டை போட்டு பெரிய கலவராக போச்சு கிராமத்தில், சட்டையை பிடிச்சிட்டாங்க. இல்லை அந்த பொம்பளை கற்றுக்கிட்டு இருக்கு, அப்போத்தான் தெரியுது வயசான சேலதான் சிவப்பை தவிர வயசான மாதிரி ஊருக்கு பெரிய மனுஷன் பண்ணாரு கொலையை பண்ணிடுவார். எவன்டான்னா அவனை காணும் லைட்டை போட்டு எவன்டான்னு ஒன்று சிட்டாக பறந்துட்டேன் அவன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 90 நடக்குது, இருந்தால் அந்தால நான் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி போனவன் தான் என்னுடைய 7 வயசு முடியும் போது ஒரே விட்டு ஓடி போயிட்டான், கொண்டுடுவானுங்களே. அப்போ என்ன பண்ணுங்க, சரி நீ முறுக்கு விற்கிறதுக்கு உன்னை வந்து தூது அனுப்புகிறானுங்க, முறுக்கு தூதுன்னு ஆகிப்போச்சு. நீ என்ன பண்ணுற, நாளையிலேருந்து ஊர் ஊராக போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஒருத்த மூலம் ஒரு தட்டியை தங்கி வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஆரியமாலை படம் அப்போ தான் பீசுனப்பா, நம்ம சிவாஜி அண்ணன் மாதிரி பெரிய பேரில் இருந்தவர், சிவாஜியை விட நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தார்னா கொஞ்ச காலத்திலே போட்டார் பீசுனப்பா. அவருடைய பாதிப்பெல்லாம் நம்ம அண்ணங்க சிவாஜிக்கிட்ட இருக்கும். அவர் படங்கள் தான் அப்போ வந்துக்கிட்டு இருக்கு, ஆரியமாலாவோ ஜெயலலிதாவோ ஒரு படம் வந்தது. ஒருத்தர் முன்னாடி லீடர் ஒருத்தர் இருப்பா, நாங்கள் 5 பேர் கோபாலாம்பா, நாங்களாம் என்ன என் சார் அப்படிங்கிறோம், எங்கே போகிறோம் அப்படின்னு, சினிமா பார்க்க அப்படிங்கிறோம், நாங்கள் 4 பேரும், என்ன சினிமா அப்படிம்பா, ஆரியமாலா அப்படிங்கிறோம். இது தட்டியில் இருக்கு, நான் சத்தம் போட்டு போக ஊரில் இருக்கவங்கள வெளியில் வந்து பார்ப்பாங்க. ஓ இப்போ எத்தனை 20 கிராமம் போகணும், கிட்டத்தட்ட 15 மைல் போகணும். எங்கள் ஊரை சுற்றி 18 கிராமங்களுக்கு எங்கள் ஊர் ஜமீன், எழுமலை ஜமீன். அப்படி 18 கிராமங்களுக்கு அந்த அத்தனை கிராமங்களும் போய் சுற்றி வர சாயந்தரம் ஆயிடும். அப்படி சாயந்தரம் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு என்னென்னா, அது 18 கிராமம் இல்லை, பேரையூரும் சாப்பிட்டுலாம் போவோம், அதெல்லாம் 10 மைல் போட்டு 6 மணிக்கெலாம் இங்கே தேட்டருக்கு ஓடி வருவோம் நாங்கள். அப்போ 8 நடக்குது வயசு, காலெல்லாம் ஒரே புழுதியாக இருக்கும், ஓடி வந்து சினிமா பார்க்கணுமே டைட்டிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு ஓடி வந்து உட்காந்து சினிமா பார்த்தேன். அப்படி நான் பார்த்த சினிமா கிட்டத்தட்ட காட்சிகள் மட்டும் 700 பார்த்துருக்கிறேன், 700 காட்சி பார்த்துருக்கிறேன் கிட்டத்தட்ட. சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 படம் பார்த்துட்டேன், 2 காட்சியே எனக்கு ஃப்ரீ இல்லை, அந்த ஃப்ரீயாக பார்த்ததுனால எனக்கு அந்த கதையில் இன்வால்வ் ஆயின்னு, இந்த 1.5 கொடுத்து என் வயசுக்காரங்க படம் பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வெளியில் நின்று இருப்பாங்க என் வயசு பையங்க. அப்போ சொல்லுவான் பால் போல் அந்த கதை என்னடா காசு இல்லைடா அப்படிம்பானு. நான் சொல்கிறேன்டா கதைன்ட்டு, காளியம்மன் கோயில் இருக்குது எங்கள் ஊரில், அங்கே போய் உட்காருவேன், 4 பேர் உட்காந்துருப்பான், டண்டாண்டா நான் தான் டண்டாண்டா ஆரம்பித்தவனே நான் தான் அந்த காலத்தில் சொல்லி டைட்டிலேருந்து ஆரம்பித்து சுபம் வரையில் நான் ஸ்டாப்பிங்க கதை சொல்வேன். அது ஒன்று தான் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், எந்த படம் பார்த்தாலும் சின்ன வயசுலேயே நினைவாற்றலோட அந்த கதையை ஃபுல்லாக சொல்லக்கூடிய அறிவாற்றலை கொடுத்தது இறைவன் முருகன் தான். எப்படி ரஜினியை கொண்டு வந்தேன், எப்படி கமலை மறுபடியும் ஃபீல்டு கொண்டு வந்தேன், எப்படி அண்ணனை வச்சு மட்டும் சிக்கத்தை எடுத்தேன், 16 படங்கள் எடுத்தேன், எப்படி நான் இது நான் அவளை நடிச்சேங்கிறதா நான் போக போக சொல்கிறேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444-383744. மின்னஞ்சல் முகவரி UVADS, அதாவது UVADS @yahoo.co.in.